அதனாலதான்க்கா ஐயாவை பார்த்து சொல்லிட்டு போலான்னு வந்தேன். இல்லக்கா, ரொம்ப பயமா இருக்கு. அங்க வீட்டுல நடக்கறதெல்லாம் பார்த்தா எங்கேயாவது கண்காணாத இடத்துக்கு போயிடலாமா, இல்ல செத்துடலாமான்னு தோணுது. இப்படி எல்லாம் பேசாத வெண்ணிலா. இங்க பாரு வெண்ணிலா, நீ மனச தளர விடாத. இப்படி எல்லாம் பேசக்கூடாது. ஐயா வெளியூர் போயிருக்காரு, வந்த உடனே கண்டிப்பா சொல்ற. அவர் பேசுனா இந்த பிரச்சனை கண்டிப்பா தீந்துடும். நீ கவலைப்படாத. என்ன வெண்ணிலா, எங்களுக்கு ஒரு பிரச்சனைனா உன் முகத்தை பார்த்தாலே பிரச்சனை தீந்துரும் நினைப்போம். இப்ப நீ ஏன் பிரச்சனைன்னு வந்து அழலாமா? அக்கா சொல்லிட்டாங்கல்ல, இனி எல்லாம் சீக்கிரமா சரியாயிடும். நீ கவலைப்படாம இரு. இங்க பார் வெண்ணிலா, நீ வீட்டுல போய் இரு. இன்னைக்கு ஒரு ராத்திரி எப்படியாச்சும் பொறுத்துக்கோ. நாளை காலையில ஐயா வந்துருவாரு. உடனே அவர்கிட்ட சொல்லி இவங்க அக்கிரமத்துக்கு ஒரு முடிவு கட்டிடலாம். அந்த தென்னரசு நேர்ல வர சொல்லி பேசி பிரச்சனையை தீர்த்துடலாம். நீ பயப்படாத, தைரியமா போ. சரிக்கா, நான் கிளம்புறேன். ஹலோ, என்ன தென்னரசு, அவ ஊர் தலைவர் வீட்டுல புகார் கொடுத்துட்டு போறா. கொடுக்கட்டும். அங்கேயே கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி பாரு. ஏன் அவளை விட்டு வச்சேன்னு அப்பதான் புரியும் உனக்கு. நீ போன காதல வச்சுக்கிட்டு அப்படியே போய் பாரு பாக்கலாம். என்ன திடீர்னு வெளியில வந்துட்டு போறா? பெரிய வீட்ல பயங்கர பிரச்சனையா, வீட்ல ஏகப்பட்ட தகராறுன்னு சொல்லிட்டு போறா. அதையும் கேக்குறீங்க? ஊர்ல டீ கடை மத்த எல்லா இடத்துலயும் இதை விட ஒரு விஷயம் பரபரப்பா போய்கிட்டு இருக்கு. ராத்திரி பெரிய வீட்டுக்கு முன்னாடி வந்து ஒரு குடுகுடுப்புக்காரன் ரெண்டு சாவு விழுன்னு சொல்லிட்டு போயிருக்கான். இப்ப இதான் ஊர் புறா பேச்சா இருக்கு. வெண்ணிலா வந்து சொல்லிட்டு போறத பாத்தா இவங்க ரெண்டு பேரும் தான் சொல்லிருப்பானோ என்னவோ. ஏன்பா உனக்கு இந்த வேலை? போய் வாய கழுவு, ஏதாவது சொல்லிட போற. அந்த புள்ள பாவம், பச்சை புள்ளைய தூக்கிட்டு திரியுது, வாய் இருக்குதுன்னு கண்டபடி பேசிட்டு திரியுது. போப்பா இங்க இருந்து போயிடு. இப்படி எல்லாம் மனசாட்சி இல்லாம இருக்கவே கூடாது. எனக்கு வெண்ணிலாவை நினைச்சாலும் பயமா இருக்கு. இப்பவே வெண்ணிலாவுக்கும் ருத்ராவுக்கும் சாவு நெருங்கிட்ட மாதிரி மொத்த பேருக்கும் புரிய வச்சுட்டேன். யோசிக்காம பண்றதுக்கு நான் என்ன வெத்த ஆளா? இந்த ஊருக்குள்ள பொம்பளைங்க அத பத்தியே பேசிட்டு இருப்பாளுங்க. அதுக்கப்புறம் இந்த வெண்ணிலாவை ருத்ராவையும் கொண்டுட்டோம்னா ஈஸியா தற்கொலை கதை கட்டிடலாம். புரிஞ்சுதா? சரி சரி, வெண்ணிலா போனதை பார்த்தா கோயில் பக்கம் போன மாதிரி தான் தெரியுது. அவ எங்க போனான்னு பாத்துட்டு போன் பண்றேன். எனக்கும் அவ முகமே சரியில்லையே, என்னாச்சு தெரியலையே. சரிவா, நம்ம கிளம்பலாம். பூசாரியா இல்லையா?
பக்கத்துல எங்கயோ போயிருக்காருமா, இப்ப வந்துரு வருமா? சரி ருத்ரா, நம்ம உள்ள போய் உட்காருவோம். நீ கவலைப்படாத, உனக்கு எதுவும் ஆகாது. போய் முத்த மாமாவை பாத்துட்டு வந்துடலாமா? போலாம் சித்தி, அப்பா கிட்ட போலாம். வா. உனக்கு என்ன தூக்கிட்டு வர கஷ்டமா இருக்கா சித்தி? ஜோசியம் பார்க்கலாம், வாங்கம்மா. காலையில இருந்து சாப்பிடலம்மா. கிளியும் பட்னி, நானும் பட்னி. நீ ஏன் பார்த்து ஏதாவது கொடு தாயே, வந்து ஜோசியம் பாருங்க தாயே. நல்ல செய்தியா சொல்றேன் தாயே, வந்து பாத்துட்டு சந்தோஷமா போங்க. இல்ல வேணாங்க சித்தி. சித்தி பாவம் அந்த அங்கிள் சாப்பிடலன்னு சொல்ற. இல்ல பாவம் சித்தி, பாத்துட்டு போயிடலாம். சரி வா, உனக்காக பாக்கலாம். யார் பேருக்கு பாக்கணும்? ருத்ராங்கிற பேருக்கு பாக்கணும். அதுதான் எங்க பாப்பாவோட பேரு. வாமா பச்சையம்மா. ஏன் அழகு ராணி, ருத்ராங்கிற பேருக்கு ஒரு சீட் எடு. வாமா பச்சையம்மா, வெளியே வா, வெளியே வா. வாமா பச்சை, வெளியில வா, சீட் எடுத்து கொடுமா. ருத்ராங்கிற பேருக்கு நல்ல ஒரு சீட் எடு. பயப்படாதீங்க, வரும். இன்னைக்கு ஏதோ பச்சையம்மாவுக்கு மூடு சரியில்லைன்னு நினைக்கிறேன். இப்ப வரும் பாருங்க. வாமா பச்சையம்மா. ஏன் இப்படி பண்ற? வா வா வா. Thank you.
என்ன வந்திருக்கு? மண்டை ஓடு போட்ட சுடுகாடு காளியம்மன் வந்திருக்கு. இந்த படம் யாருக்குமே வரல, ஆனா உங்களுக்கு தான் வந்திருக்கு. எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. சும்மா போன உங்களை கூப்பிட்டு ஏண்டா பார்க்க சொன்னோம்னு வருத்தமா இருக்குமா? உங்களை நோக்கி பெரிய ஆபத்து சூழ்ந்துகிட்டு இருக்கு. அந்த ஆபத்து உங்களை நோக்கி வந்துகிட்டு இருக்கு. அதனால சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க. வெகு விரைவில் இந்த ஊரை விட்டு வெகு தூரம் போயிடுங்க. என்ன சொல்றீங்க? நான் என்னமா வேணும்னா சொல்ல போறேன். அந்த சீட்ல வந்த பலனை தானமா சொல்றேன். இது தானமா என்னோட வேலை? என்ன சித்தி, எப்படி சொல்றாங்க? முதல்ல இங்க இருந்து போவோம், பயப்படாத. நீ பயப்படாம இரு. எனக்கு பயமா இருக்கு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, ஒண்ணும் நடக்காத, நீ பயப்படாத. எங்க அண்ணன் பொண்ணு எப்படி இருக்கீங்க? என்ன முகமெல்லாம் இப்படி வாடி போயிருக்கு? சாப்பிட்டீங்களா இல்லையா நீங்க? ஏய், எங்க அண்ணன் பொண்ணு ஏன் இப்படி இருக்கு? நீ என்ன பண்ணி வச்சிருக்க? வாங்க, நீங்க வாங்க, சித்தப்பா கிட்ட வாங்க. வாங்க ருத்ரா, பாரு, நான் தான் அப்பா. அப்பாட தங்கம், அப்பா தெரியலையா? தங்கம், உனக்காக தான் அப்பா ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். கூடிய சீக்கிரமே நீ அப்பா கிட்ட வந்துடுவா. அதுக்கப்புறம் நீ ரொம்ப சந்தோஷமா இருக்க போற. ஐயோ, குழந்தை முகம் என்ன பார்க்காம எப்படி வாடி போயிருக்கு? என்ன குழந்தைக்கு வசி மருந்து வச்சிருக்கியா? எப்ப பத்தல சித்தி சித்தி உனையும் சுத்தி சுத்தி வர மாதிரி பண்ணிருக்க. இங்க பாரு, வாட்டர்லாம் இன்னும் கொஞ்ச நாளைக்கு தான். இந்த ஊர் மக்களுக்கு உண்மை தெரிஞ்சது வச்சுக்கே, அதுக்கப்புறம் இந்த ஊர் மக்களும் சரி, பஞ்சாயத்தும் சரி, ருத்ரா ஏன் குழந்தைதான்றத ஒத்துக்குவாங்க. ருத்ரா, நீ எதுக்கு கவலைப்படாதுமா? அதுக்கப்புறம் ஊர் மக்களே உன்னை சகல மரியாதையோட எங்கிட்ட கொண்டு வந்து ஒப்படைச்சிருவாங்க. அதுக்காக தான் அப்பாவும் சித்தப்பாவும் கோயிலுக்கு இப்ப சாமி கும்பிட போயிட்டு இருக்கோம். ஏண்டா அல்லற ருத்ரா? பிரச்சனையும் வராது, போயிடலாம். நீ பயப்படாம இரு, சித்தி பாத்துக்கற. என்னம்மா, எங்க போறீங்க? இவளை இவங்க அப்பா கிட்ட காமிக்கிறதுக்காக கூட்டிட்டு போறேன். சரி சரி, சீக்கிரமா பாத்துட்டு வந்துருங்க. Thank you.
அப்பாவை பாரு ருத்ரா. முத்தம்மா, நீ படுத்துட்டு இருக்கிறத சாக்கா வச்சுக்கிட்டு என்னென்னமோ பண்றாங்க முத்தம்மா. வீட்டு வாசப்படி கூட மெதிக்க கூடாதுன்னு நீ அன்னைக்கு அடிச்சு விரட்டின. இன்னைக்கு அவன் வந்து நம்ம வீட்டுக்குள்ள புகுந்து பெட்ரூமுக்குள்ளெல்லாம் போய் படுத்துக்கிறான் முத்தம்மா. நான் எவ்வளவோ கஷ்டப்பட்டு தடுத்து பார்த்தேன், என்னால முடியல. ருத்ராவுக்காக தான் சரி பரவாயில்ல எப்படியோ தொலைஞ்சு போகட்டும்னு விட்டுட்டேன். ஏன்னா நான் நல்லா இருந்தா தானே ருத்ராவை பாத்துக்க முடியும். அதனாலதான் முத்துமாமா, இல்லனா என் உயிரை கொடுத்தாவது அவன் ரூம்குள்ள போறதையும் பெட்டில படுக்கறதையும் தடுத்திருப்பேன். ருத்ரா எவ்வளவு பயப்படுறா தெரியுமா? திடீர்னு பார்த்தா ஒரு குடுகுடுப்புக்காரன் வந்து வீட்டுல பலி நடக்க போது ரெண்டு உயிர் போக போதுன்னு பயம்படுத்துறான். சரி மனசு சரியில்லைன்னு ஜோசியம் பார்க்க போனா அப்பவும் அபசகுணமா ஊரை விட்டு போகணும்னு சொல்றாங்க. இதுக்கு மேலயும் இவளை இங்க வச்சுக்கிட்டு என்னால இருக்க முடியல முத்தம்மாமா. நீ கண்ணு முழிச்சு பார்க்கும் போது ருத்ராவை உன் கையில முழுசா ஒப்படைக்கணும். என் மனசு பூரா அந்த ஆசை மட்டும்தான் நிறைஞ்சிருக்கு. நீ நல்லபடியா குணமாகி வர வரைக்கும் இந்த ஊரை விட்டு கண்காணாத இடத்துக்கு எங்கேயாவது போயிடலான்னு நினைக்கிற முத்துமாமா. நீ சரியானதும் கண்டிப்பா நாங்க இந்த ஊருக்கு திரும்பி வருவோம். உனக்காக எங்க இருந்தாலும் சரி மாமா, நான் சாமிய வேண்டிட்டே இருப்பேன். நீ சொல்றதெல்லாம் அப்பா கேட்டுக்க மாட்டாரு, அவர் மயக்க நிலையில இருக்காரு. நீ அப்போ அழுகையோட பேசிட்டு இருந்ததுனால நான் உன தடுக்காம விட்டுட்டேன். நீ சொன்ன அத்தனையும் நான் ஒரு லெட்டரா எழுதுறேன், அத அப்பாவோட தலைக்காணி கடையில வச்சுட்டு போயிடலாம். அப்புறம் அதை யாராவது எடுத்து படிச்சு பார்த்துட்டு அப்பா கிட்டே கொடுத்துருவாங்க. சரியா? சரி ருத்ரா, எழுது.